கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, எங்களை பரிசுப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க, என்ன பரிசுப்படுத்துங்க, உம்முடைய சமூகம் உம்முடைய கிருபை நோடு கூட எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, அதனால் இந்த தியானத்தை எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வதித்து தாங்க. நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க, எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் கூட நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வருவது பெரிய ஒரு சிலாக்கியம், கிருபை. இந்த நாளின் ஓய்வு நாள் சனி ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று ஆராதித்திருப்பீர்கள். ஆசீர்வாதமான ஒரு ஆராதனை இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கு அடுத்த ஓய்வு நாள் நமக்கு வந்து சுதந்திரமாக ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். தொடர்ந்து நம்முடைய ஆராதனைகளை நாம் ஆன்லைன் மூலமாகவும் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை நாம் தொடர்ந்து செய்வோம். இந்த நாளில் கூட நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட பகுதி ஆதியாகமும் 46:1-3. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் செபாவுக்கு போய் தன் தகப்பனாகி ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அந்த இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்துக்கு தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஆரம்பம் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்குள்ளாக ஆரம்பிக்கிற வாழ்க்கை, அது முடிக்கிற விதம் அதை விட அதிக முக்கியம். யாக்கோபு என்று சொல்லக்கூடிய எங்கள் தேவ மனிதன் தனிமையாக ஆரம்பித்தார் தன்னுடைய வாழ்க்கை. உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. அவர் தனிமையாக தன்னுடைய தாய் தந்தையரை விட்டு பிரிந்து அவர் புறப்பட்டு போன போது பெத்தேல் என்ற இடத்துல ஆண்டவர் அவரை சந்தித்தார். தேவ தூதர்கள் அவரை சந்தித்தார்கள். ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் யாக்கோபு. அப்படி தொடர்ந்து திரும்பவும் அவர் தன்னுடைய தேசத்துக்கு வந்து அவர் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்று, யாக்கோபு தனிமையில் தேவனோடு பேசும் பழக்கத்தை எப்பொழுதும் கொண்டிருந்தார். எத்தனை பேர் கூட இருந்தாலும், எத்தனை உறவுகள் இருந்தாலும், எத்தனை சொத்து பத்து இருந்தாலும், ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு தான் அவருக்கு முக்கியம். ஆண்டவரோடு கூட பேசுகிற பேச்சு, உறவாடும் உறவு, அதுதான் யாக்கோபுக்கு முக்கியம். அவருக்கு தெரியும், உலகத்தில் எல்லாரும் நம்ம கூட இருந்தாலும், உலகத்தில் அநேகர் நம்மோட இருந்தாலும், நம்மோட பழகினாலும் பேசினாலும், நம்முடைய நிரந்தரமான துணை வந்து ஆண்டவர் தான். அவர் தான் எனக்கு இஸ் ஆல் இன் ஆல். அவர் தான் எனக்கு எல்லாம். உலகத்தில் எனக்கு சொத்துகள் பத்துகள்லாம் வரலாம், சொந்த பந்தங்கள்லாம் நிறையா சேரலாம் சேராமல் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு முக்கியத்துவமும் அல்ல. ஆனால் என் ஆண்டவரும் நானும் அவரும் சேர்ந்து தான் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். என் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நான் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது என் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை என்று வாக்கு பண்ணின தேவனை கடைசி வரைக்கும் அவர் விட்டுவிடவில்லை. ஆண்டவரும் அவரை கைவிட்டு விடவில்லை, அவரை எல்லா விதங்களிலும் வழி நடத்தினார். யாக்கோபு தனிமையில் இருந்தார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். தனிமையில் தேவனோடு போராடி வாழ்ந்த மனிதன், தனிமையில் தேவனோடு தன் வாழ்க்கையை அமைத்து கொண்ட அருமையான ஒரு தேவ மனிதன் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் யாப்போக்கு என்ற ஆற்றங்கரையில் தன்னை தனிமைப்படுத்தி
ஆண்டவரோடு கூட உறவாடி எத்தன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பெயரை ஆண்டவர் மாற்றி கொடுக்கும்படியாக ஆண்டவரோடு போராடின ஒரு தேவ மனிதன். யாப்போக்கு ஆற்றங்கரையில் தன்னந்தனியாக ஆண்டவரோடு போராடின மனிதன், எல்லாரையும் கடத்திவிட்டு அவர் பிந்தி தனித்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் யாக்கோபுக்கு இருந்த பெரிய அனுபவம். அந்த அனுபவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்த ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு தனிமையில் வாழ்வது தான் இனிமையான வாழ்க்கை. கூட எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவரோடு தனிமையான வாழ்க்கை பேசுவது ஒரு இனிமையான அனுபவம். சரி, அது இருக்கட்டும். இப்போது ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் வந்து பலியிடுறாரு தெரியுமா? இப்போ வாழ்க்கையின் கிட்டத்தட்ட கடைசி காலங்களில் அவர் வந்துட்டார். இந்த கடைசி காலங்களில் வந்தபோது அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. தன்னுடைய காணாமல் போனான் அல்லது மறித்து போனான் என்று சொல்லப்பட்ட மகனாகிய யோசேப்பு அவன் எகிப்து தேசத்தில் பெரிய பிரதம மந்திரியாக பிரதானியாக இருக்கிறான், பார்வோனுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறான் என்ற செய்தி அவருக்கு வருகிறது. அவருக்கு சந்தோஷம். அவன் பார்வோனுக்கு கீழே பெரிய ஆளாக இருக்கிறான்றதில்ல, அவன் உயிரோடு இருக்கிறானா, உயிரோடு இருக்கிறானா, என் மகன் உயிரோடு இருக்கிறானான்னு அவருக்கு பெரிய சந்தோஷம். அந்த மகனை உயிரோடு இருக்கிற அந்த மகனை சந்திக்க வேண்டும் என்று உள்ளுக்குள்ள பெரிய ஆவல், ஒரு பெரிய ஆசை, உந்துதல். ஆனால் பாருங்கள், அவர் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பலிபீடத்தில் போய் நிற்கிறார். ஏன் நிற்கிறார் தெரியுமா? ஆண்டவரே, ஆண்டவரே, எகிப்து தேசத்தில் என் மகன் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். எகிப்து தேசத்தில் என் மகன் பெரிய பிரதானியாக இருக்கிறான்னு என் பிள்ளைங்க சொன்னாங்க, நான் போகலாமா? எகிப்து தேசத்துக்கு நீ போக, நான் போகலாமா? ஆண்டவரே, என்னுடைய சித்தமா? ஆண்டவரே, நான் போகலாமா என்று கேட்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பலிபீடத்தில் நின்று பேச ஆரம்பிக்கிறார் யாக்கோபு, நின்று காத்திருக்க ஆரம்பிக்கிறார் யாக்கோபு. அந்த சமயத்தில் அவர் என்ன நினைத்திருக்கலாம் தெரியுமா? என் மகன் அங்கே பெரிய அதிபராக இருக்கிறான், பெரிய ஒரு பிரதானியாக இருக்கிறான், ஒரே ஓட்டமாக நான் ஓடிடுவேன், அடுத்த வண்டி எது கிடைக்குமோ அதை பிடிச்சி நான் ஓடிடுவேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்றைக்கி ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு செய்தி நம்மில் யாருக்காவது கிடைக்கும் என்று சொன்னால், நம்மில் அப்படிப்பட்ட செய்தி யாருக்காவது கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சும்மா இருப்போம்மா? என்ன, சும்மா இருக்க மாட்டோம். வில் நாட் பி சைலண்ட். நம்ம சும்மா இருக்க மாட்டோம். என் மகன் அன்றைக்கு உலகத்தையே ஆண்ட பேரரசு, எகிப்து பேரரசு, உலகத்தையே நடுநடுங்க வைத்த அரசு, அந்த அரசில் அவன் பிரதம மந்திரியாக இருக்கிறார். இவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி. நாம் இருந்தால் ஒருவேளை இன்றைக்கி அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் என்னுடைய மகன் உதவி ஜனாதிபதியாக இருக்கிறான் அல்லது பெரிய பொறுப்பில் இருக்கிறான்னு சொன்ன உடனே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி போயிடணும்னு யோசிப்போம். என் மகனை கூப்பிடுறான், அப்பா வாங்க, உங்களுக்கு நான் ஸ்பெஷல் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணுறேன், வாங்கினோடனே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி ஒரே ஓட்டமாக ஓடிடுவான். ஆனால் யாக்கோபு அப்படி செய்யலை. ஆண்டவரோடு வாழ்ந்தையா, என் மகன் உயிரோடு இருக்கிறான்றது எனக்கு பெரிய சந்தோஷம்தான், என் மகனை பார்க்கணுன்ற ஆசை எனக்கு உந்துதல் நிறையா இருக்குதான். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்கணுமே, ஏன்னா நானும் அவரும் தானே ஒன்றாக பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையில். என் ஆண்டவரும் நானும் தானே ஒன்றாக பயணித்து கொண்டிருக்கிறோம், யாரும் இல்லையே வாழ்க்கையில். என் ஆண்டவரும் நானும் பயணம் செய்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் எது வந்தாலும், எந்த செய்தியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்காமல் நான் செய்ய மாட்டேன். அவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே, எகிப்து தேசத்தில் என் மகன் இருக்கான், நான் போகலாமா? நான் போகலாமா? என் மகன்கிட்ட நான் போகலாமா அப்படின்னு கேட்குறதுக்காக நிற்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து அவரோட கூட பேசுகிறார். அதை யோசிச்சு பாருங்கள். ஒரு ராத்திரி நேரம், இரவின் அமைதியான நேரம், நேரத்தில் ஆண்டவர் கூப்பிடுறார், யாக்கோபே, யாக்கோபே. ஆண்டவர் வந்து எல்லாரையும் அப்படி பெயர் சொல்லி அன்பாக அழைக்கிற தெரியுமா? ஆண்டவர் யாக்கோபை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒரு சில பேர் ஆண்டவர் ரொம்ப பெயர் சொல்லி ரொம்ப அன்போடு அழைக்கிறார். அந்த அன்பான அழைப்பின் சத்தம் அது, யாக்கோபே, யாக்கோபே என்று சொல்லி கூப்பிடுறார். எவ்வளவு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். வானாதி வானங்களையும் படைத்த தேவன், சர்வ வல்லவர், வானாதி வானங்களின் தேவன், அவர் வந்து யாக்கோபே, யாக்கோபே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு.
எவ்வளவு மகிழ்ச்சியான அனுபவம், அப்படிப்பட்ட அனுபவம் தான் நமக்கு தேவை. அவர் கூடும்போது சொல்கிறார், இதோ அடியேன், நான் இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இதோ இருக்கிறேன், எங்கப்பா போவேன், வாழ்க்கை முழுசும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி வாழ்ந்துட்டேன், தனிமையாக வாழ்ந்துட்டேன், ஆனால் நீர் இல்லாமல் நான் வாழலை, உம்மோடு தான் இருக்கிறேன், இதோ அடியேன் சந்தோஷமாக சொல்கிறார், நான் ஏன் ஹியர், நான் உம்மோடு தான் இருக்கிறேன், இதோ இங்கே இருக்கிறேன், யாக்கோபே நீ பயப்படாதப்பா, ஈப்த்துக்கு போகிறதுக்கு பயப்பட வேணாம், உன்னுடைய இறுதி காலம் அது, அங்கே யோசேப்பு தன் கண்களை மூடுவான், கவலைப்படாத, சந்தோஷமாக போ. ஆண்டவர் அவருக்கு அருமையான ஒரு பதிலை சொல்கிறார். அதற்கு பின்பு யாக்கோபு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து அவர் எகிப்து தேசத்துக்கு போய் அங்கே அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து வாழ்ந்து அங்கே அவர் மரித்து போகிறார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய வாழ்க்கையில் சுற்றி வளர்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய சாதனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரிய ஒன்றும் சாதனை ஒன்றும் இல்லை. அவருடைய வாழ்க்கையில் இருந்த பெரிய சாதனைன்னு ஏதாவது இருக்கா? அதாவது பெரிய அவருக்குன்னு தனிப்பட்ட சந்தோஷம் ஏதாவது இருக்கா? அப்படி இல்லை. பாருங்க, யாக்கோபு சொல்கிறாரு பார்வோன்ட்ட 47 ஆதியாகமம் 47:9, அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாயிருக்கிறது, அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதாக இருக்கப்போ வாழ்க்கை வந்து அவ்வளவு ஒன்றும் பெரிய சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லலையே, கொஞ்சம் சஞ்சலம் உள்ளதுன்னு தானே சொன்னார். லைஃப் வாஸ் நாட் ஆல்வேஸ் ஹாப்பி. ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு என்ன தோணுது, இல்லை பாவம் தோணுது சில சமயத்தில். ஆனால் சஞ்சலமான இந்த வாழ்க்கையிலும் கூட உள்ளுக்குள்ளே அவ்வளவு சஞ்சல வேதனை இருந்தாலும் ஆண்டவரோடு அவருக்கு இருந்த உறவு கரெக்டாக இருந்துச்சு. இந்த வாழ்க்கையில் ஏதோ வரட்டும், சஞ்சலங்கள் வரட்டும், துன்பங்கள் துயரங்கள் வரட்டும், வாழ்க்கை முழுசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. தேவனோடு கூட இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் வாழ்க்கை அப்படியே சந்தோஷமாக ஆரவாரமாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. சஞ்சலங்கள் இருக்குது, கவலைகள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. ஆனால் இவெல்லாவற்றுக்கும் நடுவிலும் நான் தேவனோடு இருந்தேன், நான் தேவனோடு வாழ்ந்தேன், அவ்வளோதான், நான் தேவனோடு இருக்கிறேன். என் வாழ்க்கை பயணம் அவரோட தொடங்கிச்சு, அவரோட முடியுது, அவ்வளோதான். என் வாழ்க்கை பயணம் எவ்வளவு இனிமையாக ஆண்டவரோடு தொடங்குகிறதோ அவ்வளவு இனிமையாக ஆண்டவரோடு கூட முடிகிறது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம், அதை நாம் மறந்து விடக்கூடாது. ஹவ் வி எண்ட் அவர் லைஃப், நாம் என் வாழ்க்கையை எப்படி முடிக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் நல்லா ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி உற்சாகமாக ஓடி ஆடி ஊழியம் செய்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னா வாழ்க்கையில் பாதி வழியில் வரும்போது ஏதோ ஒரு விதத்தில் அவர் இடறுகிறார்கள், எங்கே இடறி போகிறார்கள், சில சமயத்தில் பாதை மாறி போகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்களும் இருக்கிறார்கள், அதனால் பயன் இல்லை. ஆனால் யாக்கோபு அப்படி இல்லை, அவர் என்னைக்கு பத்தேல ஆண்டவரை சந்தித்தாரோ அன்றிலிருந்து அவர் எகிப்தில் போய் தன் கண்களை ஆண்டவர் யோசேப்பு தன் கண்களை மூடுவான்னு சொன்னால், அதுபோல் எகிப்தில் போய் யோசேப்பின் மடியில் அவர் ஜீவன் விடும் வந்த நாள் வரைக்கும் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருந்தார். ஹி வாஸ் ஆல் த டைம் ஹேட் அ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு தனிமையில் உறவாடி கொண்டிருந்தார். ஹி வாஸ் ஆல் த டைம் அலோன் வித் காட் ப்ரேயிங் தேங்கிங் காட். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா சமயத்திலும் வாழ்ந்த அருமையான ஒரு தேவ மனிதன். That's how he finished his life. அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சஞ்சலம் இருந்துச்சு, சஞ்சலம் இருந்துச்சு, கவலைகள் இருந்துச்சு, போராட்டங்கள் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. அதை நான் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, நீ வேதத்தில் வாசித்து பாருங்கள். He had struggled all along his life. He faced lot of problems all along his life. நிறையா பிரச்சனையை அவர் வாழ்க்கையில் அவர் சந்தித்தார். ஆனால் வாழ்க்கையை அருமையாக முடித்தாருங்க, அருமையாக ஓடி முடித்தார். That was his life. அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. இப்படி ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மையெல்லாம் அழைத்திருக்கிறார்.
சஞ்சலமில்லாத வாழ்க்கை அல்ல, ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை. அது இருந்தால் போதும். ஆண்டவரே, நீங்களும் நானும் இணைபிரியாமல், நாங்கள் ரெண்டு பேரும், நாம் ரெண்டு பேரும் ஆண்டவரே இணைபிரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அது போதும், அது போதும் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வாழ வேண்டும். அதுதான் மிகுந்த முக்கியமான ஒரு காரியம். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பிரியமானவர்கள், இப்படி அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்தார்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்து மறித்தார்கள். இந்தியாவில் தன்னுடைய ஊழியத்தை செய்த அருமையான வில்லியம் கேரி என்ற தேவனுடைய மனிதன், வாழ்க்கையெல்லாம் போராட்டம் தெரியுங்களா. அது கற்கத்தால் வந்து இறங்கி தேவனுடைய பணியை துவக்கிய நாள் முதல் அவருக்கு எத்தனையோ போராட்டங்கள். அவரை அனுப்பிய அவருடைய மிஷினரி சங்கம் அவருக்கு சம்பளம் கொடுக்கவில்லை. அவருடைய பசியை போக்குவதற்கு பெயிண்டிங் வேலை முதற்கொண்டு எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு. மனைவியை இழந்தார், மகனை இழந்தார். வாழ்க்கையில் அவர் இழக்காது ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து விட்டார். ஆனாலும் போராடி ஆண்டவர் அழைத்த அழைப்பு, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு, அதை விட்டுவிடவில்லை. தொடர்ந்து ஆண்டவரோடு ஒரு உறவை வைத்திருந்தார், ஆண்டவரோடு போராடி வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் போராடி போராடி வாழ்ந்தார். வாழ்க்கையில் சஞ்சலங்கள் நிறையா இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் விட்டு ஒரு விலகலை. அவர் கட்டி காத்த அருமையான ஊழியங்களில் அநேக இடர்பாடுகள் ஏற்பட்டது. அவர் வேதத்தை மொழிபெயர்த்தார், வேதாமத்தை 14 மொழிகளில் மொழிபெயர்த்தார். அப்பா, எவ்வளவு பெரிய ஒரு சாதனை. ஆனால் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அவர் வைத்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு தீக்கீரையாகி எரிஞ்சு போச்சு. பாருங்கள், அதுக்கப்புறம் அதை திரும்பவும் அதை செய்யணும், திரும்பவும் எல்லாத்தையும் பழையபடி செய்யணும், எவ்வளோ கஷ்டம். ஆனாலும் அவர் சோர்வு இல்லாமல் செய்து முடித்தார். இப்படி போராட்டங்களுக்கு மேல் போராட்டம். தனிமையில் வாழ்ந்த மனிதன், மனைவி இழந்தார், மகனை இழந்தார். வாழ்க்கையில் எதுவுமே கூட இருந்ததில்ல. கூட உடன் ஊழியர்களாய் வந்தவர்கள் கூட அவரை விட்டு விட்டு பின்வாங்கி போனார்கள். உடன் ஊழியர்கள் கூட கூட இல்லை. ஈ வாஸ் ஆல் த டைம் அலோன், யாருமே இல்லாத ஒரு தனிமையான மனிதனாகத்தான் இருந்தார். ஆனால் தன்னந்தனியாக சாதிச்சார் தெரியுங்களா. இஸ் அ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ், நவீன மிஷினரி யுகத்தின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார். மரணப்படுக்கையில் இருந்தார் வில்லியம் கேரி. அவரை சுற்றி அநேகர் இருந்தார்கள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் வந்து பெரிய கம்ப்ளைண்ட் சொல்ல, நான் சஞ்சலம் நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்தேன், என்னை யாரும் கைவிட்டாங்க அப்படின்றது சொல்லலை. ஆனால் ஆண்டவரோடு கூட சஞ்சலம் இருந்த வாழ்க்கை வாழ்ந்தது அவர் உண்மையில் அவர் வந்து ஆண்டவர்கிட்ட பகிர்ந்து கொண்டார். ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து இறக்கும் தருவாயில் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு அப்ரோஜனமான ஒரு ஊழியக்காரன், நான் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஊழியக்காரன், ஏதோ ஆண்டவருக்கு என்னால் இயன்றதை செய்தேன், அவ்வளவுதான். என்னை பற்றி பேசவே பேசாதீங்க, என்னுடைய இரட்சகர் இயேசுவை பற்றி பேசுங்கள். டோன்ட் ஸ்பீக் அபவுட் கேரி கேரி கேரி, யூ ஸ்பீக் அபவுட் மை சேவியர் ஜீசஸ், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியே பேசுங்கள் என்று சொன்னார். சொல்லி அவர் தன்னுடைய உயிரை ஹூக்ளி நதிக்கரையில் விட்டுவிட்டார். எவ்வளவு அழகாக தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தாரோ. இங்கிலாந்து தேசத்தில் வளம் மிக்க அருமையான அந்த நாட்டில் பிறந்து அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டுக்கு ஆண்டவருடைய பணியாக வந்து தியாகம் செய்த மனிதன் அன்றைக்கு அப்படி ஆரம்பித்தார். கல்கத்தா துறைமுகத்தில் அவர் 1773 ஆண்டு வந்து இறங்கினார். அன்று எங்கு இறங்கினாரோ அவர் ஜீவன் போகும் வரை, வாழ்க்கையின் கடைசி நேரம் வரை ஆண்டவரோடு தனிமையாக பயணித்து வெற்றி பெற்ற ஒரு மனிதன். யாக்கோபை போலவே வெற்றி பெற்ற மனிதன். பிரியமானவர்கள், அவருடைய வாழ்க்கை, வில்லியம் கேரியுடைய வாழ்க்கையில் சஞ்சலங்கள் இருந்தது, கவலைகள் இருந்தது. ஏன்னா அவர் சொல்லுகிறார், ஒரு கட்டத்தில் அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் சஞ்சலங்கள் கவலைகளாக இருந்துச்சு, ஆனால் என்னுடைய சகோதரியினுடைய ஜபம், அவள் கொடுத்த ஊக்கம், ஆண்டவருடைய பெரிய கிருபை, இந்த தேசத்தில் நான் தொடர்ந்து பணியாற்ற எனக்கு உதவி செய்தியது என்றும் சொன்னார். ஆனால் வாழ்க்கையின் கடைசி நேரம் வரைக்கும் தன் அழைப்பில் உண்மையாயிருந்த வில்லியம் கேரி, என் ஆண்டவருடைய இரட்சகரை குறித்தே பேசுங்கள், என் இரட்சகராக இயேசுவை குறித்தே பேசுங்கள், என்னை குறித்தல்ல என்று சொல்லியவாறே வாழ்க்கையை இனிமையாக அருமையாக முடித்தார் வில்லியம் கேரி. நான் கல்கத்தாவுக்கு போயிருக்கிறேன், ஹூக்ளி நதிக்கரையில் அவருடைய கல்லறையை நான் பார்த்திருக்கிறேன்.
பிரியமானவர்களே, வாழ்க்கையை இனிமையாக வாழ்ந்து ஆண்டவரோடு கூட துவங்கி ஆண்டவரோடு கூட முடிக்கிறவர்கள், தனிமையாக தேவனோடு கூட உறவாடி அதிக நேரம் தேவனோடு கூட உறவாடி ஆண்டவருக்காக வாழ்ந்து வாழ்க்கையில் சஞ்சலங்கள் வருத்தங்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு கூட அந்த வாழ்கிற இனிமையான பயணத்தை வாழ்ந்து சாதித்த தேவ மனிதர்கள் யாக்கோபை போல நாம் அப்படி இருக்கிறோமா? இப்படிப்பட்ட மனிதர்களாய் நாம் இருப்போமா? ஆண்டவர் நம்மை உருவாக்கட்டும். இப்படிப்பட்ட மனிதர்களாய் ஆண்டவர் நம்மை உருவாக்கட்டும். இப்படிப்பட்ட வெற்றி பெற்ற தேவ மனிதர்களாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், உருவாக்கட்டும். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நம்முடைய குற்றங்கள் எல்லாம் அன்னிங்க, என்னை பரிசப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. தேவனுடைய கிருபையோடு கூட இருக்கட்டும். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் அன்னிங்க, பரிசப்படுத்துங்க. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. யாரெல்லாம் ஒருவேளை தேவையோடு இருக்கிறார்களோ, பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, நீ உதவி செய்யுங்க. வியாதிப்பட்ட இடங்களில் நம்முடைய கரங்களை நீட்டி தொட்டு சுகத்தையும் பலத்தையும் நீ தருமடியாக செவிக்கிற பரிபூரண சுகத்தை பலத்தை தாங்க. நம்முடைய கரத்தில் தாங்க, பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நீர் வழி நடத்துங்க. துதிகள மகிமையிலாவற்றி மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் துயாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.